அஞ்சலகம் என்பது தபால் போக்குவரத்து மட்டுமின்றி மக்களுக்கு பலவிதமான சேவைகள் செய்து வருகிறது. அதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சேமிப்பு திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் போய் சேர வேண்டிய சேமிப்பு திட்டங்களை வந்து அஞ்சலகம் மூலமாக அவங்க அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அதில் லேட்டஸ்ட்டாக வந்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து அதிகம் அவர்கள் முன்னேற்றம் அடையணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் பல திட்டங்கள், குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம், இந்த மகளிர் மதிப்பு திட்டம், லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மகிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தமிழில் வந்து மகளிர் மதிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு பெயர் வச்சு அதை மக்கள் மனதில் பதியும்படியாக அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை வந்து எளிமையாக வந்து மக்களுக்கு வந்து அந்த திட்டத்தை கொண்டு போனாங்க. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பேசிக்காக வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கலாம், அதுக்கு வந்து மினிமம் 500 ரூபாய் இருந்தால் போதும். அந்த 500 ரூபாய் ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு பேங்கில் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கிடைக்குதோ எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமிப்பு கணக்கு மூலம் அவங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், ஏடிஎம் கார்டு, எனி டைம் எனிவேர் பேங்கிங். இங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு கணக்கு தொடங்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க டெபாசிட் பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும், அவங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கோர் பேங்கிங் சிஸ்டத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் இணைச்சிருக்கிறாங்க. எங்கே வேணாலும் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சாதாரண ஒரு சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4% வந்து அதில் அவங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு அதுக்கு வந்து ஒரு எளிதாக மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அதோட பெயர் மாற்றி பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இந்த திட்டத்தில் வந்து வகிக்குது. அதிக குழந்தைகள், அதிக பெண் குழந்தைகள் இந்தியாவிலேயே இந்த ஸ்கீமில் வந்து என்ரோல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் சேர முடியும். கிட்டத்தட்ட 21 வருஷம் அவங்க பணம் கட்டுறாங்க. 21 வருடம் கழித்து அவங்களுக்கு வந்து அதோடய பலன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காகவோ அல்லது திருமணத்துக்காகவோ வந்து அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு மக்கள் மனதில் வந்து அதிக இடம் பிடித்த திட்டம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதிக கணக்குகள் இந்த திட்டம் மூலம் தொடங்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3948 அக்கௌண்ட் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் எஸ்எஸ்ஏ சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட் வந்து இந்த ஹச்ஓவில் மட்டுமே இருக்குது. அப்போ இது வந்து பெண்கள் மத்தியிலோ அல்லது பெற்றோர்கள் மத்தியிலோ தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சேமிப்பு தொடங்கணும், அவங்களுடைய மேற்படிப்புக்காகவோ அவங்களுடைய கல்யாணத்துக்காகவோ அவங்க சேமிப்பு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ரொம்பவே வந்து மக்கள் விருப்பத்தோடு வந்து சேர்ந்துட்டு வராங்க. அட் ப்ரெசன்ட் வந்து 8% வந்து உங்களுக்கு வட்டி தராங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து வருமான வரி விலக்கு உள்ள ஒரு திட்டம். இதில் கட்டுற பணம் எல்லாத்துக்குமே வந்து 80Cல வந்து கவர் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபுல் வந்து வருமான வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலக்கு வந்து இதில் அடிக்கப்படுகிறது. அதே போல் பொன்மகன் பொது வைப்பு நிதியிலையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.1%, அதாவது 7.1% வட்டி வந்து இதுக்கு தராங்க. இதுலேயும் வந்து முழுக்க முழுக்க வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது கட்டுற பணத்துக்கு இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து மகிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மதிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கும். 2023 ஆரம்பித்த திட்டம் 2025 வந்து முடிவடைஞ்சிரும். இதில் மினிமம் வந்து ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். 7.5% வட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான், பட் எக்ஸ்க்ளூஸ்லி ஃபார் ஆல் உமன். இதில் வந்து ஏஜ் லிமிட் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் உள்ள அனைத்து மகளிரும் இந்த திட்டத்தில் சேரலாம். 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கட்டினதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டதில் வந்து 40% வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான. அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஆஸ் அண்டேட் வந்து கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கில் ஒரு 215 இந்த மகிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது மகளிர் மதிப்பு திட்டத்தில் 215 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. இதுவும் வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகம் ஒரு வரவேற்பை பெற்ற திட்டமாக இருக்கிறது. இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த குடிமக்கள் உள்ளதிலேயே வட்டி விகிதம் அதிகமான, அது 8.2% வட்டி விகிதம் அதிகமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது மூத்த குடிமக்களுக்கான திட்டம். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதிலையும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 15 லட்சம் வந்து மேக்ஸிமம் போட முடியுன்றதை இப்போ லேட்டஸ்ட்டாக 30 லட்சம் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து மூத்த குடிமக்கள் வந்து இதில் வந்து பண்ணலாம்.
டெபாசிட் பண்ணலாம். அவங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வட்டி வந்து அவங்களோட சேவிங்ஸ் பேங்க்குக்கு வந்து போய் ஒவ்வொரு மாதமும் வந்து சேர்ந்துடும்.